ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மைல் மேஜிக் கம்பெனிலேருந்து ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்கங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கக்கா, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஒரு 15 டேஸாக யூஸ் பண்ணிட்டு வரேங்க. உண்மையிலே நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. இது எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1 by 1 என்னென்ன ப்ராடக்ட்டு, அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட் வைன் ஃபேஸ் வாஷ். ஸோ பாருங்கள், கலரே அழகாக பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது. இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகோ பட்டர், கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் வந்து ஹோம் மேட் ரெட் வைன். ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே, ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே வந்து சோப் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ நானுமே மொதல் அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் எதுவுமே நான் முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ 15 டேஸாக நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறேன். ஸோ வீடியோலையும் நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்குது, உடனே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் மூலமாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். செகண்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் ஹேண்ட்பேக்கில் எப்பயுமே இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் லிப் பாம். நம்ம நார்மலாகவே நம்ம ஸ்ட்ராபெரி லிப் பாம் கேள்விப்பட்டிருப்போம், லெம் வேறு என்னென்ன லிப் பாம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டது வந்து பீட்ரூட் லிப் பாம். கேள்விப்பட்டது இல்லாமல் யூஸ் பண்ணது. ஸோ பீட்ரூட் ஃப்ளேவர், இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து பேக்கேஜிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக குட்டியாக. ஸோ இதை வந்து நம்ம எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த லிப் பாமோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பயுமே ஒரு சில லிப் பாம்லாம் போடும்போது ரொம்ப நம்ம நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் என்னன்னா வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியும் இந்த லிப் பாம் போட்டிருக்காங்க அப்படின்றது. ஆனால் இந்த லிப் பாமில் வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும், அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியே இல்லாமல், ஸோ ஒரு மாதிரி நேச்சுரலாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஐ ஜெல். ஸோ இந்த அண்டர் ஐ ஜெல் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் கண்ணுக்கு கீழே, அது ரொம்ப கொடுமையான விஷயம். அதை மறைக்கிறதுக்காண்டி நம்ம சன்கிளாஸஸ் போடுவோம். வெளியே போகும்போது என்னதான் நம்ம ஃபேஸ் வந்து க்ளோ கொடுத்தாலுமே அது வந்து போகவே போகாது. அப்படி இருக்கவங்க இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இதை ஜென்ஸும் யூஸ் பண்ணலாங்க, அதை நான் முன்னாடியே வந்து சொல்லிக்கிறேன். ஒரு 15 டேஸாக போட்டு விட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து இப்போ கம்மியான மாதிரி ஃபீல் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நான் யூஸ் பண்ணும்போதே. ஏன்னா வந்து இது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா, சாஃப்ரான் ஃபேஸ் ஜெல். நான் இதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவு வந்து பெருசா ஃபேஸ் ஜெல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. நார்மலா வீடியோ ஷூட் பண்ணும்போது பவுடர் போடுவேன், அவ்வளவுதான். ஆனா இந்த ஃபேஸ் ஜெல் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. நைட் நேரத்துல நம்ம வந்து நல்லா ஃபேஸ் ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவலில் துடைச்சிட்டு தூங்க போகும்போது நம்ம போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு மறுநாள் எழுந்திரிச்சிட்டு மூஞ்சி கழுவணும் அப்படின்னா ஃபேஸ் நல்லா ஒரு மாதிரி க்ளோவாக சூப்பராக வந்துருக்கு, பளிச்சுன்னு இருக்குது. உடனே வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறது, ஆஃபீஸ்க்கு போகிறது, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் நீங்கள் பண்ணீங்க, எங்கேயாவது மேரேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு மேக்கப்புமே தேவையில்லை அப்படின்னு தான் வந்து தோணுது. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதோட ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் கஷ்டப்படுவேன் ஓப்பன் பண்ண. இதா பாருங்கள், நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது என்னென்ன யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ரான், ஆலுவேரா, ரோஸ் ஆயில், வீஜம் ஆயில், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தாங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டு காமிச்சிட்டேன்னா, ஓ ஹேர் ஆயில் மறந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு ஷார்ட் ஹேர் தான், ஹேர் ஃபால் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து இதை நான் ஒரு 15 டேஸாக யூஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நார்மலாக நம்ம கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க, ஸோ நம்மளுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு செட் ஆகிற வரைக்கும் பயங்கரமாக ஹேர் வந்து ஃபால் ஆகும். ஸோ அதுக்கு பயந்துட்டே நம்ம புதுசாக வந்து எந்த ஒரு ஹேர் ஆயிலுமே ட்ரை பண்ணவே மாட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது இதை வந்து கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணுமா, ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இந்த ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதை தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லாவே இருக்குது. இதோட கலரை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா அப்படியே பிளாக் கலராக தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து வெட்டி வேறு இது மாதிரி நிறைய ஒரு இன்க்ரீடியன்ஸ் நிறைய சேர்த்து இந்த ஹேர் ஆயில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து
தாராளமாக இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டு வரேங்க. ஓகேங்க, இந்த அஞ்சு ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இது போக இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பெல்லாம் வந்து ஆட்டுப்பால் சோப்பு, அப்புறம் வந்து கோகனட் மில்க் சோப்பு, இந்த மாதிரி நிறைய சோப்ஸு, அப்புறம் வந்து இந்த நிறைய பேருக்கு வந்து கழுத்துலலாம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு, எனக்கு இல்லை அந்த ப்ராப்ளமு. ஒரு சில பேர்த்துக்கு வந்து அப்படியே என்ன தான் வந்து நம்ம அழுத்தி தேய்ச்சாலும் வந்து போகாது, அப்படி இருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி வந்து கிட்டே வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிட்டே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 100% நான் வந்து சாட்டிஸ்ஃபை இருக்கேன். ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே வந்து யூஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா அதில் கெமிக்கல் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கும், போட்டால் ஏதாவது வந்து பிம்பிள்ஸ் வந்துருமோ அப்படின்ற பயத்தில் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றனால இதை நான் வந்து தைரியமாக ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிம்பிள்ஸோ எதுவுமே வந்து வரல, ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிற மாதிரியோ, ஒரு ஸ்கின் இரிட்டேஷன் எந்த விதமான விஷயமே இல்லை. நார்மலாக நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஃபேர் அண்ட் லவ்லி இது மாதிரி தான் வந்து இருக்குது. ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது ஆயிலி ஃபேஸு, ஸோ நிறைய பேருக்கு வந்து அப்படியே என்ன தான் வந்து பவுடர் போட்டாலும் எண்ணெய் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஃபேஸ் ஜெல்லு, ஃபேஸ் வாஷ் இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா லுக் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அது போக இவங்களோட டீட்டெயில்ஸையும் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்க கிட்டே வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.